எங்கள் அப்பா விவசாயம் அதிகம் பண்ணிகிட்ருக்கும்போது விவசாயத்தில் லாஸ் ஆனதுனால நம் கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு. அது தீக்காயம் தீ இது பண்ணிட்டு உங்களுக்கு வயசு என்ன உங்களுக்கு அப்போ எனக்கு வயசு 14 வயசு. என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? இப்போ 10th படிச்சுட்டு. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க புறாமே ஊசி போட்டுட்டு இது பண்ணிருங்க அப்படிங்கிறதும் அப்புறம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் புகாரி. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, தேனி பக்கத்தில் கோடாங்கிப்பட்டி என்ற கிராமத்தில் இருக்கேன். என் கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி இருக்காங்க. ராஜேஸ்வரிக்கு வந்து வயசு 40. இப்போ அவங்க வந்து +1 படிக்கிறதுக்காக தயார்படுத்திட்டு இருக்காங்க. 10th படிக்கும் ஒரு சிறு விபத்து, அந்த விபத்தினால அவங்க வாழ்க்கையில் நிறைய மாறுதல் நடந்துருச்சு. அப்பா வளர்ந்துட்டாங்க, குடும்ப கஷ்டம், இதெல்லாம் தாண்டி திரும்பவும் நம்ம படிக்கணும், படித்து ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 10th படிக்கும்போது ஒரு விபத்து நடந்து சொன்னல, அது எதனால் நடந்துச்சு, அதுக்கு இந்த சமூகம் என்ன மாதிரி காரணமாக இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராஜேஸ்வரிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த புல்புல் ஆப்பில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து சாண்ட்விச் மேக்கரு. இந்த சாண்ட்விச் மேக்கரோட ப்ரைஸ் வந்து வெறும் 829 ரூபா மட்டும்தான். ஸோ இதை வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க், நான் அதோட பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது, ஸோ ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 829 ரூபா அப்படின்றது 1 இயர் வாரண்டி வேறு கொடுக்குறாங்க இவங்க. ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் பண்ணிக்கலாம். அவங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க, வித்தின் 5 டேஸில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியானது, எல்லார் வீட்டில் டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக பண்ண முடியுது. இந்த சாண்ட்விச் மேக்கர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. வணக்கம் அக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ராஜேஸ்வரிக்கு வயசு இப்போ 40 ஆயிடுச்சு, 11 படிக்கணும்னு சொல்லிட்டு எதனால உங்களுக்கு அந்த தாட் வந்துச்சு? நான் இப்போ ஒரு மாற்றத்தினால பிள்ளையா இருக்கிறதுனால இன்னும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு. என்ன ராஜேஸ்வரி யாரு, ராஜேஸ்வரி பத்தி சொல்லுங்க. ராஜேஸ்வரி எந்த ஊர், என்ன பண்ணீங்க? எங்க ஊர் வந்து கோடாங்கிப்பட்டி. எங்க அப்பா விவசாயம் அதிகம் பண்ணிட்டு இருக்கும் போது விவசாயத்துல லாஸ் ஆனதுனால நம் கடன் பிரச்சனை அதிகமாயிருச்சு. கடன்காரங்கூட வந்து அதிகமா வந்து சத்தம் போட்டதுனால ரொம்ப பிளாக்மெயில் பண்ணினாங்க எங்க அப்பாவை. அப்பா மேல அதிகமா நான் உயிரே வச்சுருப்பேன், அதனால எங்கள் அப்பாவை ரொம்ப இது பண்ணினதுனால அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டுருவோம், கட்டி போட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அப்புறம் பிளாக்மெயில் பண்ணாங்க. அப்படி பண்ணிடுவாங்கன்னு என்னமோன்னு பயந்துட்டு எனக்கு அந்த சின்ன வயசில் என்ன அது பண்ணுறது என்ன ஒன்றும் தெரியல. தீ இது பண்ணி வச்சுட்டீங்க. அப்போ உங்களுக்கு வயசு என்ன உங்களுக்கு? அப்போ எனக்கு வயசு 14 வயசு. என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? அப்போ 10th படிச்சுட்டு இருந்தேன். 10th படிச்சிருந்த ராஜேஸ்வரி, அப்பா வந்து விவசாயத்துக்காக கடன் வாங்கிருக்காங்க, அந்த விவசாயத்தில் நஷ்டமாயிடுச்சு. கடன் கொடுத்தவங்கலாம் வந்து ஒரு மாதிரி பேசவும் அதை ஏற்றுக்க முடியாத ராஜேஸ்வரி தனக்குத்தானே தீ வச்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு சாவின் விளிம்பில் இருந்து தன்னைத்தானே மீட்டெடுத்திருக்காங்க ராஜேஸ்வரி. ஸோ 10th வரையும் படிச்சுட்டு இருந்த, அதாவது 10th படிச்சுட்டு இருக்கும்போது நடந்த சம்பவம், சமீபத்தில் 2019 தான் 10th பரீட்சையை வந்து டியூட்டிகள் மூலமாக முடிச்சிருக்காங்க. மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்ற நேரத்தில் அந்த கொரோனா 2 வருஷத்துக்கு கொரோனா வந்துருச்சு. ஸோ திரும்பவும் 11 படிக்கணும் அப்படின்றக்காக ராஜேஷ் அதுக்கான வேலைகள் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. நீங்கள் தீ வச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? கிட்டத்தட்ட உங்களுக்கு இது மறுபிறவு மாதிரி தான், இது என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் தீவு காயம்பட்டதுக்கப்புறம் என்னை ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தாங்க. சேர்த்துட்டாங்க, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க புறாமே ஊசி போட்டுட்டு இது பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் எங்கள் அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணன், அந்த அண்ணன் இன்னொரு டாக்டர்கிட்ட, அந்த அண்ணன் தெரிஞ்ச டாக்டரோட்ட சொல்லி அந்த டாக்டரை வர வச்சு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பண்ணவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நடந்து நல்லா நார்மலாக இருந்து படுத்து படிக்கையாக இருந்தே அதுக்கப்புறம் புண்ணெல்லாம் ஆறி இது பண்ணி இது பண்ணாங்க. அந்த டாக்டருமே எங்கிட்ட வந்து எந்த பீஸுமே வாங்கலை, எனக்கு ஃப்ரீயாக தான் ட்ரீட்மெண்ட் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நடந்து இது பண்ணவும் என்னுடைய மூஞ்சிலாம் ஒரு மாற்றம் ஆயிடுச்சு. உதடும் கழுத்து இழு ரொம்ப இழுத்துக்கிடுச்சு, பார்க்கவே ஒரு உபகாரமாக இருக்கு. எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் அப்பா பேப்பரில் விளம்பரத்தை பார்த்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ச்சி இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடைக்கானல் பாஸ் இன்ட்ரெஸ்ட்டில் போய் இது பண்ணு கேட்டோம். பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே போய் 2 வருஷம் வந்து பிளாஸ்டிக் ஜெர்சி பண்ணதுக்கப்புறம் என் மூஞ்சி வந்து மாறிடுச்சு. அதுக்கப்புறம்
அப்பாவுக்கு சுகர் வந்து வரல் எடுத்து இறந்துட்டாரு. குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் நான்தே கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஓரளவு கொஞ்சம் முடிச்சதுனால திரும்ப என் வாழ்க்கைக்கு நான் முன்னேறணும் அப்படிங்கறதுக்காண்டி இப்ப படிச்சா மட்டும்தான் முன்னேற முடியும். இந்த எத்தனை வருஷம் நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்க? ட்ரீட்மெண்ட்ல இருந்து 2 வருஷம். கொஞ்சம் கொஞ்சமா சரியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோணுச்சா ஏன் நம்ம இப்படி பண்ணோம், பண்ணாம இருந்துக்கலாமே தோணிருச்சா? நீங்க தோணிருக்கா? பண்ணது வெறும் முட்டாள்தனமான காரியமா இருக்கு. அதுக்கப்புறம் கடன் எல்லாம் அடைச்சிட்டீங்களா? கடன் அடைச்சிட்டேன். கடன் எல்லாம் அடைச்சிட்டீங்க. அப்ப கடன் கொடுத்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சு. அந்த பணம் வரும் வட்டி இல்லாம அசல் மட்டும் கொஞ்சம் இல்ல. இப்ப கடன் கொடுத்து கடன் கொடுத்தவங்க வந்து பேசினாலதான் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த கடன் வாங்கினவங்க எல்லாம் என்ன மாதிரி இது பண்ணாங்க? காசு வாங்கிட்டு போயிட்டாங்களா இல்ல எதுவும் சொன்னாங்களா? என்ன மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணாங்க? இந்த மாதிரி வீட்டை அடிச்சிட்டு போயிருவோம், எங்க அப்பா கூட்டு போய் கட்டி வச்சுக்கிருவோம், அந்த மாதிரி. இது நடந்து எத்தனை வருஷம் இருக்கும்? இது நடந்து எப்படி ஒரு 20 வருஷம் 20 வருஷம் இருக்கும். இப்ப ராஜேஸ்வரி வந்து என்ன மாதிரி உங்களை தயார்படுத்தி என்னென்ன வேலைகள் பார்த்துட்டு இருக்கீங்க? வேலை பாக்குறீங்களா? உங்க கூட யார் யார் இருக்கா? இப்ப நானே எங்க அம்மா. அம்மாக்கு என்ன வயசு இருக்கும்? எங்க அம்மாக்கு 55 வயசு. 55 வயசு இருக்கும். அப்ப தம்பி இருக்காரு உங்களுக்கு? தம்பி என்ன பண்றாரு? தம்பி பிரைவேட்ல தான் வேலை பாக்குறாரு. வேலை பாக்குறாரு. இப்போ உங்களை நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்திக்கணும், உங்களுக்கான எதிர்காலத்தை பார்க்கறதுக்காக நீங்க படிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. உங்களோட கனவு என்னவா இருக்கு? உங்களோட ஆசைகள் என்னவா இருந்தது? இப்ப என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் நல்லா படிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு நான் உதவி பண்ணணும். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊர்ல உங்க ஊர்ல எது வேலைகள் பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது இந்த இப்படி கொரோனா நேரத்துல இந்த கணக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி சுகாதாரத்து மூலமா ஏதாவது அந்த வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்கேன். டெம்பரரியா பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அப்போ உங்க கூட வேலை பார்க்கறவங்க சப்போர்ட்டா இருப்பாங்களா இல்ல ஊர் மக்கள் எல்லாம் சப்போர்ட்டா இருப்பாங்க சொல்லுவாங்களா? அது ஒரு சிலர் வந்து ஊர் மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து இருந்து என்ன பண்ண போறேன் அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஒரு சிலர் வந்து பரவாயில்ல அந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து இருந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு அது கூட பேசுவாங்களா? அவங்க முன்னாடி இன்னும் வா இதுக்கு மேலே வா இது பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு. நீங்க வந்து ஆக்சுவலா நீங்க இப்ப சாவையே நீங்க எதிர்த்து போராடிட்டீங்க சரிங்களா? யார் யாராவது சரி சொல்றாங்க, நீங்க கண் கலங்கலாமா யோசிக்கலாமா? கரெக்டு தானே? சாவையே பார்த்து வந்துட்டீங்க நீங்க, கரெக்டு தானேக்கா? இப்ப அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க சொல்லி நீங்க யோசிக்கலாமா? அதெல்லாம் யோசிக்கல மாட்டே. அவங்க முன்னாடி நல்லா படிச்சு முன்னேறி வாழ்ந்து கட்டணும். இதுதான் உங்களோட பதவி கனவு. 10th எப்ப எழுதுனீங்க? 10th 2019. அப்போ உங்களுக்கு சின்ன இவ்வளோ வருஷம் கழிச்சு படிக்க போறோமே அப்படின்னு உங்களுக்கு எதுவும் சங்கடமா இருந்துச்சா? சங்கடமெல்லாம் எப்படி வந்து அப்ரோச் பண்ணீங்க? நான் எப்பயுமே படிக்கும்போது நான் கொஞ்சம் படிப்பேன், புக் படிப்பேன். வரைவீங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி வரைவேன், டிராயிங் பண்ணுவேன். டிராயிங்லாம் பண்ணுவீங்க? ஏதாவது வயர் கூட பண்ணுவேன், புக்கு வயர் கூடலாம் பண்ணுவீங்க. இதுதான் உங்களோட பொழுதுபோக்கு. ராஜேஸ்வரி வந்து கிட்டத்தட்ட தன்னோட சாவையே பார்த்துட்டு வந்த ஒரு மனுஷி. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் படிப்பு தான் தனக்கான விடுதலை அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ அதுக்காக 10th வந்து டூடெடில் காலேஜ் தனியாக அவங்களே வந்து படித்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இடையில 11-12 படிக்கிறதுக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ண டயத்தில் தான் கொரோனா வந்துருச்சு. திரும்பவும் எப்படியாச்சும் நம்ம படிச்சிடணும் அப்படின்ற ஒரே கனவோட வந்து திரும்பவும் 11th படிக்க தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ ராஜேஸ்வரி அக்காவோட கனவுகள் அவங்களோட நம்பிக்கையை வந்து அதை சாத்தியப்படுத்தணும்னு நம்புகிறேன் நான். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.